நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திரிபீல்ஸ் விவேகானந்தா ஆசிரமத்திற்கு என்னவொரு ஆபத்தும் இல்லை என்று இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆசிரமம் மலேசிய இந்தியர்களின் அடையாளமாகவும் பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வரும் என்று மீரா கட்சி தலைவர் தத்தோ ஆர் சந்திரகமணன் தெரிவித்தார். மேம்பாட்டு திட்டத்தால் இந்த ஆசிரமத்தை உடைக்கும் முயற்சிகள் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது மலேசிய இந்தியர்கள் பொங்கி எழுந்து இந்த இடத்தை பாதுகாக்க போராடினர். இதன் மூலம் 2016 திரிபீல்ஸ் விவேகானந்தா ஆசிரமத்தை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தனது பதிவேட்டில் புராதன சின்னமாக இப்பிரிவில் பதிவு செய்துள்ளது. இதனால் இந்த ஆசிரமம் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது என்று அவர் சொன்னார். 2040 TPKL மேம்பாட்டு திட்ட வரைபடத்தில் இந்த ஆசிரமம் இடம்பெறவில்லை. அப்படி என்றால் இந்த ஆசிரமம் உடைக்கப்படப் போகிறதா என்ற சந்தேகம் எங்களின் மனதில் ஏற்பட்டது. இது தொடர்பில் தத்தோ சந்திரகமணன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழுவில் பூச்சோங் திரு முரளி, பினாங்கு மாநில இந்து எழுச்சி இயக்க தலைவர் திருமுவி மதியழகன், பேரின்பம் இயக்கத்தின் தலைவர் திரு தாமோதரன், பேரின்பம் இயக்க செயலாளர் குபேரன் ஆகியோர் இன்று கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் திட்டமிடல் பிரிவு இயக்குநர் தத்தோ சூர்கர்ணயனை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினர். இந்த சந்திப்பில் திரிபீல்ஸ் விவேகானந்தா ஆசிரமம் நாட்டின் புராதன சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை அவர் உறுதி செய்துள்ளார். அங்கு எந்தவொரு மேம்பாட்டு திட்டமும் இல்லை. திரிபீல்ஸ் விவேகானந்தா ஆசிரமத்தில் எந்தவொரு திட்டமும் குறிப்பாக ஒரு ஆணையை அடிக்க வேண்டும் என்றால் கூட அனுமதி தர வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டதாக தத்தோ சந்திரகமணன் தெரிவித்தார். அந்த வகையில் திரிபீல்ஸ் விவேகானந்தா ஆசிரமத்திற்கு என்னவொரு ஆபத்தும் இல்லை என்று இக்குழுவினர் தெரிவித்தனா்.